ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். 2020 நவம்பர் மாதம் 27 தேதி அன்று ஈரான் நாட்டை சேர்ந்த பெரிய அணு விஞ்ஞானியான மொசேன் ஃபக்ரிசாடே ஈரானில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். உடனடியாகவே இந்த படுகொலைக்கான காரணம், இந்த பழி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இஸ்ரேல்ஸ் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, தேசிய ரகசிய புலனாய்வு அமைப்பான மொசாட் மேலே போடப்பட்டது. பொதுவாகவே பெரிய விஐபிஸ் அல்லது பெரிய மதிப்புமிக்க அரசியல் டார்கெட்ஸ் அல்லது அரசாங்க புள்ளிகள், ஒரு சில பெரிய தீவிரவாத அமைப்புகளின் பெரும் புள்ளிகள் கொல்லப்பட்டால், படுகொலை செய்யப்பட்டால் மொசாட் மீது குற்றம் சாட்டப்படுவது வழக்கம். அப்படி குற்றம் சாட்டப்படுவது வரலாற்றில் இது முதல் தடவையே கிடையாது. ஆனால் இந்த முறை இந்த ஈரானில் நடந்த படுகொலை வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமானது. ஏன்னா முதல் முறையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மெத்தடுகளை பயன்படுத்தி இந்த அணு விஞ்ஞானியை படுகொலை செய்ய ஒரு ரிமோட்லி கண்ட்ரோல், எங்கோ தொலைவில் இருந்து கொண்டே கட்டுப்படுத்தப்பட்ட இன்டர்நெட் கனெக்டட் மர்டர் அப்படின்னு சொல்லலாம். நமது நாட்டில் ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்களை அட்டாக் செய்வதற்கு சூசைட் பாம் பயன்படுத்தி அவரை சுற்றி இருந்த எத்தனையோ பேர் படுகாயமும் உயிர் சேதமும் ஏற்பட்டது. ஆனால் இந்த ஈரான் நாட்டை சேர்ந்த அணு விஞ்ஞானியான மொசேன் ஃபக்ரிசாடே கொலையை பொறுத்த அளவில், கொலை நடந்த இடத்தை சுற்றி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை கூட காண முடியவில்லை. கம்ப்ளீட்லி ரிமோட் எனேபிள்டு கொலை. இவ்வளவு பெரிய விஐபியின் கொலையில் வேறு எந்த பக்க விளைவும் ஏற்படவில்லை. ஆனால் கொலையாளிகள் நினைத்தபடியே 100% அவர்களின் திட்டப்படி குறி தவறாமல் டார்கெட் மட்டும் மாண்டு மடிய நேரிட்டது. உங்க எல்லாருக்குமே தெரியும் அவரை எப்படி கொன்னாங்கன்னு. இந்த படுகொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய வேன், ஒரு ட்ரக்கில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மெஷின் கன், இயந்திர துப்பாக்கி ஒன்று லோட் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த இயந்திர துப்பாக்கி தொலைவில் இருந்து மாடர்ன் ஜெனரேஷன் கேமரா வழியாக கட்டுப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த டார்கெட்டை ஐடென்டிஃபை செய்து இதுதான் நம்ம ஷூட் பண்ண வேண்டிய ஆளுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த டார்கெட்டை லாக் செய்து அட்டாக் செய்வதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ஸ் பயன்படுத்தப்பட்டது. சாதாரண மனிதர்கள் இந்த ஆப்ரேஷனை இவ்வளவு ஷார்ப்பாக செஞ்சிருக்க முடியுமான்னு என்ன கேட்டால் அது கண்டிப்பாக டவுட் தான். இது இப்படி இருக்க, இப்போது ஒரு சில நாடுகள் மனிதர்களைப் போலவே சிந்தித்து ஒரு மனிதனைப் போலவே செயல்படும் அளவுக்கு ஒரு சில ஆயுத அமைப்புகளை உருவாக்கி வருகிறார்கள். இந்த நாடுகள் கண்டுபிடித்துள்ள இந்த AWS எனப்படும் அட்டானமஸ் வெப்பன் சிஸ்டம், ஒரு முறை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது தானாகவே செயல்பட்டு டார்கெட்டுகளை கண்டுபிடித்து ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது மனித தலையீடு எதுவுமே இல்லாமல் எந்த டார்கெட்டை அழிக்கணுமோ அதை செஞ்சு முடிக்கும் திறன் இந்த வெப்பன்ஸுக்கு உண்டு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆயுதங்கள் மனித நுண்ணறிவுக்கு சமமான ரூல்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு அதை ஃபீட் செய்து மனிதர்களைப் போலவே சரியான நேரத்தில் சரியான இலக்குகளை அடிக்கும் திறமை இந்த ஆயுதங்களுக்கு உண்டு. இந்த ஆயுதங்களுக்கு லீத்தல் அட்டானமஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இன்னொரு பெயர் கூட இருக்கு, அதாவது கொடூரமான தானியங்கி ஆயுதங்கள். இந்த LAWS அல்லது லாஸ் போன்ற தானியங்கி ஆயுத அமைப்புகள் பொதுவாக ஆழமான நீருக்கடியில் ரோபோட்ஸ் போல மறைந்திருந்து பெரிய நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் சக்தி இதற்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ஆகாய சண்டையாக இருந்தாலும் சரி, தரை தாக்குதலாக இருந்தாலும் சரி, எதிரியின் எந்த வகையான ஆயுதத்தையும் அல்லது எதிரையவே தாக்கணும்னா அந்த ஸ்பெசிபிகேஷனை நீங்க கொடுத்தா போதும், அதுவே ஐடென்டிஃபை செஞ்சு அந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை அழிக்கும் சக்தி இந்த ரோபோட்டுக்கு உண்டு. யாருமே அங்கு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு சில நேரங்களில் மனித உயிர்கள், குறிப்பாக போர் வீரர்கள் ஆபத்தில் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த ரோபோக்கள் அதுவாகவே செயல்பட்டு வெற்றியை தரும் சக்தியுடையது. சர்வதேச அளவில் இப்போதைக்கு 1 அல்லது 2 நாடுகளை தவிர வேறு எந்த நாட்டிலும் இந்த லாவ் ஆயுதம் சொல்லும்படியாக ஒர்க்கிங், அதாவது செயல்படக்கூடிய ஆயுதம் அதிகமாக இல்லை. ஆயுத அமைப்பில் மிகவும் முன்னேறிய நாடு என உலகம் போற்றும் அமெரிக்காவிடம் கூட இந்த லாப்ஸ் ஆயுதங்கள் இல்லை. ஆனால் அமெரிக்கா இந்த லீத்தல் அட்டானமஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ் AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் ஆயுத வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பல கோடிகளை கொட்டியிருக்காருங்க. இப்போதைக்கு மொத்த உலகத்தில் இஸ்ரேல் நாடு மட்டுமே இந்த லீத்தல் ஆட்டோமேட்டட் வெப்பன்ஸில், அதாவது லாப்ஸ் ஆயுதத்தில் மிகவும் முன்தங்கிய நாடாக உள்ளது. பல வகையான ஆட்டோமேட்டட் ஆயுதம் அவர்களிடம் உள்ளது. இஸ்ரேலுக்கு பிறகு இந்த வீணா போன சைனாக்காரன்னு சொல்லலாம், அவங்ககிட்ட இருக்குன்னு அவன் தான் சொல்றான், பட் அவனை நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.
வேலை செய்யாத ரோபோட்டை ஷோவுக்காக சில்வர் பெயிண்ட் அடிச்சு நல்லா ஷோ காட்டுவான். சைனாக்காரன் கேடு கட்டவன். சைனாக்காரங்களை சப்போர்ட் பண்றவங்க அழுறது எனக்கு ரொம்ப நல்லா கிளியரா கேக்குது, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நடக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆயுதமாக மட்டுமல்ல, சர்வைலன்ஸ், அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரீட்டைல் அப்படின்னு பல வழிகளில் பயன்படுத்தலாம். அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக இந்த ஏஐயை பயன்படுத்துவதற்கான ஒரு முழுமையான நெட்வொர்க்கில் இந்தியா இன்னும் பின்தங்கியுள்ளது என்பது ஒரு கவலைக்கான ஒரு விஷயம். இந்தியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயுதங்கள் அல்லது கருவிகளை பயன்படுத்த இன்னும் குறைந்தது என்ன கேட்டிங்கன்னா 2 அல்லது 3 வருடங்கள் ஆகலாம். ஆனால் மிக விரைவாக இந்த கருவிகளை கண்டுபிடித்து, இந்த ஆயுதங்களை கண்டுபிடித்து செயல்படுத்த ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் டிஃபென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவுன்சில். இந்திய ராணுவம் சமீபத்தில் குண்டுகளை செயலிழக்க செய்வதற்கான ROV எனப்படும் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் 200 vehicles ஆர்டர் செஞ்சிருக்காங்க. உளவுத்துறைக்காகவும் எதிரிகளை உளவு பார்க்கவும் தேவைப்படும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட 500க்கும் அதிகமான ரோபோட்டுகளை இந்தியாவின் டிஃபென்ஸ் கவுன்சில் ஏற்கனவே அப்ரூவ் செய்துள்ளது. வீரர்களுக்கு தேவைப்படும் ஆயுதம், உணவு, தண்ணீர், மருந்து போன்ற பொருட்களையும் போர்க்களத்தில் இந்த ரோபோக்களால் பெரிய அளவில் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே சப்ளை செய்ய முடியும். இதெல்லாம் விடுங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சைபர் ஸ்பியர்ல கூட ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தலாம். அப்படின்னா என்ன, பிளேட் BLADE ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, த பிஹேவியரல் லேர்னிங் ஃபார் அடாப்டிவ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு மொத்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சிஸ்டத்தையே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செயலிழக்க செய்து முடக்க முடியும். இந்த பிளேட் ப்ரோக்ராம் அமெரிக்காவில் உள்ள லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு. இந்த பிளேட் ப்ரோக்ராமின் மொத்த விவரங்கள் அமெரிக்க ராணுவத்தால் கிளாசிஃபைட் செய்யப்பட்டு, அதாவது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிளேட் அமைப்பு முழுவதுமாகவே செயற்கை நுண்ணறிவுல செஞ்சது தான். ஏன்னா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், சேட்டலைட் கம்யூனிகேஷன், பெரிய ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸின் ரேடார் போன்ற அமைப்புகளில் எதிரியின் அமைப்பு குறுக்கிடாத அளவுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வேலை செய்யணும், வேலை செய்யும். அமெரிக்காவின் அடுத்த 6th generation 6ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஏர்கிராப்ட் 90% ஆட்டோமேட்டட் ஃபிளையிங் பிளஸ் அட்டாக் செய்வதாக இருக்கும். இங்கதான் இந்தியாவுக்கு அமெரிக்காவின் புதிய உறவும் ஒப்பந்தங்களும் பலன் அளிக்குமா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேடுக்கு சமமான ப்ரோக்ராம் வேற எந்த நாடுமே செய்யவில்லை என்று கூட நம்பப்படுகிறது. ஆயுத கிடங்குகளை கண்டுபிடிப்பது, வீரர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பது, அவர்கள் பயன்படுத்தும் ஆயுத வகைகளை கண்டுபிடிப்பது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தையே முழுவதுமாக முடக்குவது, இப்படி பல ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலைகளை இந்த ஏஐ எனேபிள்ட் ரோபோட்ஸ் செய்ய முடியும். எதிர்காலத்தில் போர்களே மனிதர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்குமா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் வர தொடங்கியுள்ளது. பேலன்ஸ் ஆஃப் வார், அதாவது வெற்றி, வார் ஒரு போரின் வெற்றி பெரிய அளவில் இந்த செயற்கை நுண்ணறிவு திறனை பொறுத்து மாறும் வாய்ப்புள்ளது. ஸ்மார்ட் வார் அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளது. மொபைல் போன்லேருந்தே வார் போர் செய்யலாமோ அப்படிங்கிற சிச்சுவேஷன் வருமா என்று நம்பப்படுகிறது. என்ன கேட்டிங்கன்னா இந்தியா முடிந்த அளவுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியில் அதிகமாக ஈடுபட்டு மிக சீக்கிரமாக வெற்றிகளை தேட வேண்டும். திருப்பியும் சொல்கிறேன், நம்ம யங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் வெஞ்சரிங் பீப்புள் இதில் அதிகமாக நாட்டம் காட்டி புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரணும். அதுதான் என்னோட ஆசை. அவங்க எல்லாருமே இதுல ரொம்ப விரும்பி இந்த துறைகளில் ஈடுபடணும். இது பற்றி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா என்னோட இமெயில் ஐடி என்னோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிளீஸ் ரைட் டு மீ, வி கேன் ஹெல்ப் யூ. இந்த செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிகள் ஆயுதங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So that you get my videos as soon as possible, my dear friends. Thank you so much for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active. Always dream big in your life and please take care of your parents. Thank you.